வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஒரு 5 simple steps நம்மளோட மனசில் வந்து எப்போவுமே நம்ம அதை வச்சுக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5 steps பார்த்தோம், இந்த வீடியோவில் ஒரு 5 points வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்திடுங்க. இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ கிவ் அ தம்ஸ் அப். இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட கேரக்டரை யாருக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது. உங்களுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே அதை தான் ஃபாலோ பண்ணும். இப்போ சப்போஸ் அதில் ஏதாவது பேட் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்குன்னு சில நீங்கள் ஏதாவது ஒரு பாலிசிஸ் மாதிரி நீங்கள் எதாவது வச்சுருப்பீங்க, இந்த கேரக்டரில் நம்ம அதை மாறிடவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பீங்க. பட் யாரோ எவரோக்காக இல்லை எனக்கு உனக்கு அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் உங்கள் கேரக்டரை மாற்றிக்கூடாது. உங்களுக்குன்னு அதுதான் ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அதை எப்போவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவே கூடாது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் திங்க் யூ ஷுட் பிகம் ஹையர். எப்போவுமே வந்து நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் இதிலே நம்ம வந்து நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பொசிஷன்லேயே இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. எப்போவுமே வந்து இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம அதுக்குன்னு வந்து பேராசை அப்படி படக்கூடாது. நம்ம இருக்கிற இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன எந்த ஸ்டெப் எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு இன்னும் ஹையராகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஹையராகவே திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக வந்து நம்ம இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், டோன்ட் லிவ் வித்தவுட் கோல்ஸ். லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கோல்ஸுன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். லைஃப்பில் ஏதாவது ஒன்று சின்ன விஷயமாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ஏதாவது நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு ஆம்பிஷன் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கலாம் ஆம்பிஷன்ஸ்லாம். ஸோ அந்த ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி கோல்ஸ்லாம் நம்ம ரீச் பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த கோல்ஸ்லாம் நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஆம்பிஷனை வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே லைஃப்பில் வந்து ஓ இருக்கிறது இருக்கட்டும், நம்மளுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எப்பவுமே ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல்க்கா அந்த கோலெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து, எப்பவுமே நம்ம வந்து நம்ம இருக்கிற ஃபீல்ட்லேயாவது நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். பட் வந்து இப்போ உங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இந்த நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கூடாது. டைம் வரும்போது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்களே போய் ப்ரூவ் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவை நீங்களே இழந்துருவீங்க. ஸோ வந்து ரொம்ப நாலேஜபிளாக இருங்க. ஆனால் யார்கிட்டையும் எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு நீங்களாக போய் காட்டிக்காதீங்க. ரொம்ப அது எப்படி ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி அது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பி நாலேஜபிள் பட் டோன்ட் ஷோ டு அதர்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இதை கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளானை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நிறைய பேர்கிட்ட சொல்கிறீங்க, ஐ மீன் லைக் எல்லாத்தையுமே சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பிளான் கண்டிப்பாக முக்கால்வாசி இது டைமில் வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது ஏன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஸோ இது வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான், அதாவது ஒரு நல்ல ஒரு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. பட் வந்து அந்த பிளானை யார்ட்டையுமே சொல்லாதீங்க. வெயிட் ஃபார் ஏ டைம், உங்களோட டைம் வந்து கண்டிப்பாக வரும். அந்த டைமில் எல்லோரும் பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் போய் எனக்கு இந்த பிளான்ஸ் இருக்குது, எனக்கு இந்த டைமில் நான் இதை அச்சீவ் பண்ண போகிறேன், இந்தந்த டைமில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே போய் சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு கோட் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Work hard in silence, let your success make noise. நம்ம எப்போவுமே வந்து உங்களோட சைலன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஐ மீன் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட சக்ஸஸ் வந்து நாய்ஸை வந்து மேக் பண்ணும். ஸோ அதுதான் இன்றைக்கான கோட், ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ் லெட் யுவர் சக்ஸஸ் மேக் நாய்ஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பெனி சைனிங். பை பாய்.